Hey guys, welcome to Tech and List Picker. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சி வேரியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போக்கோ தரப்புலேருந்து அது அஃபிஷியலாக இப்போ குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் அதுக்கிறது அதை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சியோட ப்ரிவியூ வீடியோ தான் இது. அதில் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சி பற்றி நீங்கள் ஒன்றும் ஃபுல்லாக டன்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஆல் நோர் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குளோபலாக போக்கோ தரப்புலேருந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சியில் என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது எதோட சக்ஸஸர்னு பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் டூவோட சக்ஸஸர். அதனால் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிப்போம். போக்கோ எக்ஸ்ட்ரூவில் நம்மளுக்கு ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து அதோட சக்ஸஸரான ஸ்னாப் ட்ராகன் 732G இப்போ போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சி வேரியண்ட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்லைட்டான இம்ப்ரூவைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட அன்டூடு பென்ச் ஸ்கோர் மட்டும் தான் நம்மளுக்கு 3 lakhs கிட்டே போயிருக்கு. அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 20,000 அன்டூடு பென்ச் ஸ்கோர் தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஸ்னாப் ட்ராகன் 730G ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இம்ப்ரூவைஸ்ன்னு நான் சொல்லுவேன். மிச்சபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிபியும் நம்மளுக்கு 800 MHz இப்போ கிளாக் பண்ணிக்கிறாங்க. ஆர்டிரினோ அதே 618 ஜிபியோட தான் வருது இதுலேயும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் 8 nanometer பில்ட் பண்ண ப்ராசஸர். இதுதான் இப்போதைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் 4G ப்ராசஸர்ன்ட்டு அவங்களே அஃபிஷியலாக டேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட போக்கோ குளோபல் ட்விட்டர் அக்கௌண்ட் அதுக்கடுத்து அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயும் இதை தான் டீஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வேணுன்னா போய் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதுக்கத்துலாம் அவங்கள ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் போய் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் 4G ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, இல்லைன்னா நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் 855 வாங்கினா கூட அதுவும் மோஸ்ட் பவர்ஃபுல் 4G ப்ராசஸர் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா அது 7 nanometer பில்ட் பண்ணது பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். இது மோஸ்ட் பவர்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா இது மிட்ரேன் செக்மெண்ட்லேயே நம்மளுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இதோட பவர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் 765னா 765G இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு 5G ப்ராசஸர். அதை இந்த மொபைல் கேட்டிருந்தால் இதோட காஸ்ட் ஒன்று எகிர் இருக்கும். இதோட காஸ்ட்டை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். இப்போ நம்ம கேமரா அண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ கேமராவில் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அண்ட் டவுன் கிரேடை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து டிஸ்பிளேவும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இல்லை கேமரா நம்ம ரியர் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இம்ப்ரூவ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ராவைட் சென்சரில் போன ஜென்ரேஷனில் நம்மளுக்கு 8 MP கொடுத்துருந்தாங்க. இந்த வாடி நம்மளுக்கு 13 MP கொடுத்துருக்காங்க. ஏன்னா போக்கோ எக்ஸ் டூவை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் மெகாபிக்சல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்ட்ராவைடை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மெயின் பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு. அது என்ன டவுன் கிரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷனில் நம்மளுக்கு சோனி IMX686 கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு நம்மளுக்கு சோனி IMX682 கொடுத்துக்கிறாங்க. அதோட கொஞ்சம் மைனர் டவுன் கிரேட் தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடில் நான் வந்து பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு டுவல் பஞ்சோல் கொடுத்துருந்தாங்க. போன மாதிரி நம்மளுக்கு 20 MP ப்ளஸ் 2 MP டெப் சென்சருன்ட்டு. இப்போ நம்மளுக்கு அந்த டெப் சென்சரை கட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெப்சென்சாருக்கு பதில் இப்போ போக்கோ எக்ஸ் த்ரீ என்எஃப்சியில் நம்மளுக்கு ஒரு அல்ட்ராவைட் கொடுத்துருந்தா ஒன்றும் கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருந்திருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம குரூப் செல்ஃபிஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த டுவல் பஞ்சோல் கட்டோடே நம்மளுக்கு எத்தனை வந்துருக்கலாம்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. 6.67 inch நம்மளுக்கு எல்சிடி ப்ளஸ் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டையும் எத்தனை வந்துருக்காங்க. ஏன்னா போன வழியே நம்மளுக்கு இந்த ஸ்னாப் ட்ராகன் 730G நிறைய இடத்துல மைக்ரோ ஷட்டர்ஸ் ஆச்சுன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். நிறைய ஆர்டிகல்ஸ்லையும் பார்த்துருந்தேன், நிறைய ரிவ்யூஸ்லையும் நான் பார்த்துருந்தேன். அந்தமாரி தான் இதுலேயும் கொஞ்சம் மைக்ரோ ஷட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 120Hz புஷ் பண்ணுற அளவுக்கு இது எஃபிஷியண்டான ப்ராசஸர் தான். ஆனால் எல்லா டைமும் இந்த 120Hz இது புஷ் பண்ணாது. ஏன்னா நீங்கள் வேணால் ஆர்டிக்கலில் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், நிறைய ஆர்டிகல்ஸில் இதை பற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா போன ஜென்ரேஷனில் ஸ்னாப் ட்ராகன் 730G இதுக்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே 8 nanometer ப்ராசஸர், அதே மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் இது. இது ஒரு 4G ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி செக்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ இந்த பேட்டரி செக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன ஜென்ரேஷன்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லணும். பேட்டரி செக்மெண்ட் அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் செக்மெண்ட்லையும் போன மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி கூட நம்மளுக்கு 27W ஃபாஸ்ட் சார்ஜர் இன்பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5160mAh பேட்டரி கொடுத்துட்டு அது கூடவே நம்மளுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜர் இன்பில்டாக கொடுக்குறாங்க. அது கூடவே கூலிங் டெக்னாலஜியும் நம்மளுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாங்கன்னே சொன்னோம்.
போன வாட்டி நம்மளுக்கு கூலிங் டெக்னாலஜி இந்த 120K செக்மெண்ட்டுக்கு போக்கோ எக்ஸ்ட்ரூல தான் எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் தான் இந்த கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துனது போக்கோ எக்ஸ்ட்ரூன் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். இந்த கூலிங் டெக்னாலஜி தான் எடுத்துனது நம்மளுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஏன்னா ஹீட் ஆகிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும் இந்த கூலிங் டெக்னாலஜி எடுத்துனதுனால. இது என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் டெக்னாலஜி 1.0+ன்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த 1.0+ போன ஜென்ரேஷனோட ஆப்டிமைசேஷன் நிறையவே பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது போக்கோ தரப்புலேருந்து. நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் 6GB 64GB வேரியண்ட்டாக நம்மளுக்கு 229 யூரோக்கு ப்ரைசிங் பண்ணிக்கிறாங்க. இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு 19000 ப்ரைசிங் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இயர்லியாக அவங்க ஸ்டார்டிங்கே ப்ரீ புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு நம்மளுக்கு 199 யூரோக்கு நம்மளுக்கு கிடைக்கும். 199 யூரோனால் நம்மளுக்கு 17000 கிடைக்கும். இந்த ப்ரைஸுக்கு இந்தியா கேத்துனத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டவுன் கிரேடை பற்றி பார்ப்போம். பெரிய டவுன் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் பேனலில் நம்மளுக்கு கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு இந்த கிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கணும்னு நம்மளுக்கு கிளாஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அது வழக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் நம்ம கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த கிளாஸ் பில்டு தான் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இதில் டெக்ஸ்டர் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய டவுன் கிரேடுன்னு சொல்ல போனோன்னா அந்த பின்னாடி அந்த பச்சை குத்துன மாதிரி போக்கோ பிராண்டிங்கும் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இது ரியல்மியை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரியல்மிலேயே இந்த பச்சை குத்துன மாரி எடுத்துகிட்டு வந்த பிராண்டிங் எனக்கு பிடிக்கல. இப்போ போக்கோலையும் இந்த பிராண்டிங்கை எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த பிராண்டிங் எடுத்துன்னு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்தியா எடுத்துன்னு வரும்போது இந்த பிராண்டிங்கை கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் போன வாட்டி கொடுத்த மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, 3.5 mm ஆடியோ ஜாக் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்எஃப்சி குளோபலாக லான்ச் பண்ணிக்கிறேன். இந்தியாத்துன்னு வரும்போது இது என்எஃப்சியை கட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு இவ்வளோ தான் எனக்கு தெரியும் இந்த போக்கோ X3 NFC வேரியண்ட்டை பற்றி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நீங்கள் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் இல்லைனா டிஸ்லைக்கை போடுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எதனாச்சும் இந்த வீடியோ தப்பு பண்ணியிருந்தானா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு தெரியும், அதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணிக்கிறேன்னு தெரியும். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.